இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது 60 நாட்களை கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னமும் இதுக்கு முடிவு கிடைக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சென்னை பெருவெள்ளம் அப்படிங்கிற ஒரு விடயமும் புயலுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத உறவுகளையும் காப்பாற்ற வேண்டிய தேவையும் இருக்குது. அதனை தொடர்ந்து அந்த பணிகள்லையும் ஈடுபட்டிருந்ததுனால இஸ்ரேல் பாலஸ்தீனம் தொடர்பான அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியல. அதுக்காக பெரிய அளவில் வருத்தம் தெரிவிக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை தொடர்ந்து நம்முடைய இயல்பான பணிகளை மறுபடியும் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகிறோம். அந்த வகையில் நம்முடைய சேனலுக்கு தொடர்பு இந்த ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து உள்ளூரிலிருந்து உலக செய்திகள் வரைக்கும் நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சரில் கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த செய்திகள் இடம்பெறுங்கிறத வாக்குறுதியாக நான் கொடுக்குறேன். இப்போது இஸ்ரேலுடைய அணு ஆயுத கிடங்கின் மீது ஹமாஸ் ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலை யார் சொல்கிறான்னா நியூயார்க் டைம்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை எப்போ செஞ்சுருக்காங்க அப்படின்னா அக்டோபர் 7 அப்போவே இதை செஞ்சுருக்கிறதா அந்த செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்கு. இந்த செய்திக்கு பின்னாடி நம்ம சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. அந்த அணு ஆயுத கிடங்கு அப்படிங்கிறது 40 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஹமாஸ் வந்து பிளான் பண்ணி ஒரு அட்டாக்கை நிகழ்த்தியிருக்காங்க. இந்த இஸ்ரேல் வந்து ஒரு இடையில ஒரு பொய் சொல்லிச்சு. ஒரு பொய் தானா இஸ்ரேல் சொன்னது, ஏகப்பட்ட பொய்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க சொன்ன விஷயங்கிறது ஹமாஸ் அக்டோபர் 7 எந்த இடத்துல அட்டாக் பண்ணணுங்கிற பிளானே அவங்கக்கிட்ட கிடையாது. அவங்க வந்து அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து கூட்டமாக இருந்தாங்க, அந்த இடத்துல அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கள்ட்ட எந்த விதமான பிளானுமே இல்லைங்கிற ஒரு துணியில் அவங்க அந்த பொய்யை பரப்புனாங்க. பட் ஹமாஸ் பல காலமாக திட்டமிட்டு தெளிவாக யோசித்து தான் அந்த விஷயத்தை செஞ்சுருக்கு அப்படிங்கிறது இந்த நியூயார்க் டைம்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் மூலிமா தெளிவாக வருது. என்னென்னா அணு ஆயுத கிடங்கின் மீது ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா அப்போ ஹமாஸ் எவ்வளவு துல்லியமான ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கணுங்கிறது யோசிச்சு பாருங்க. பட் அந்த அணு ஆயுத கிடங்களை வந்து ஒரு அட்டாக் நடத்தி அதன் மூலிமா பெரிய அளவில் சேதம் நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த அணு ஆயுதங்கள் வந்து ஒன்றோடு ஒரு பொருளை வந்து இன்னொரு பொருளை மேட்ச் பண்ணும்போது மட்டும்தான், இப்போது ஹைட்ரஜன் இருக்கும் ஆக்சிஜன் இருக்கும், இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் சேர்க்கும்போது அதாவது H2O அப்படிங்கிறது சேரும்போது தான் நீராக மாறுது, நீர் மூலக்கூறாக மாறுது. அப்படி அதுதான ப்ராசஸ். ஸோ அந்த அடிப்படையில் இந்த அணு ஆயுத கிடங்கின் மீது தாக்குதல் நடத்துறதுனால அணு ஆயுதங்கள் பெரிய அளவில் சேதாரம் ஆகிடாது. எக்யூப்மெண்ட்ஸு சேதாரமாகலாம், ஆனால் பெரிய விளைவுகள் தாக்கம் அப்படிங்கிறது ஏற்படாது. இதைத்தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இஸ்ரேலுக்கு அதன் மூலியமாக பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் நெஞ்சுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய ஈட்டியை வச்சுட்டு குத்துறது மாதிரி தான். ஸோ குத்துறடியாக இருக்கேன், நீ தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு செய்கை தான் ஹமாஸ் வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. இதை வந்து இஸ்ரேல் அமைச்சர் வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். என்னென்னா ஹமாஸ் மீது நாங்கள் ஆனால் இதை தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பும் இருக்கிறதுங்கிறத அவர் சொல்லி அதற்கு பிறகு அவரை சஸ்பெண்ட் பண்ண நிகழ்வுகளையும் நீங்கள் யோசிச்சு பார்க்க முடியும். இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதங்களே இல்லைன்னு சொல்கிறவங்களும் அதே இஸ்ரேல் தான். அப்படிப்பட்ட ஆயுதங்களை வச்சு தாக்குவோன்னு சொல்கிறதும் இஸ்ரேலிய அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். இப்போது அதே இடத்துல அவங்க வச்சுருக்கக்கூடிய கிடங்கின் மீதே ஹமாஸ் ஆயுத அணு ஆயுதங்கள் மீது அட்டாக் நடத்தியிருக்கு, தன்னுடைய மிசைலை செலுத்தியிருக்குங்கும் போது ஹமாஸ் இங்கே தன்னுடைய வலிமையை நிரூபிச்சிருக்கு அப்படிங்கிறத தான் புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இது யார் சொல்கிறான்னா அமெரிக்க அணுசக்தி திட்டத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய கிறிஸ்டன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். ஜெரிகா உள்ள இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததான் சிறையில் இருந்து ஒவ்வொரு நாளுமே நாங்கள் ஹமாஸுக்கிட்ட தான் நாங்கள் பிணை கைதியாக இருந்தோம், ஆனால் நாங்கள் ஹமாஸை பார்த்து பயப்படவே இல்லை. நாங்கள் பயப்பட்டது எங்களுடைய நாட்டில் அதாவது இஸ்ரேல் இராணுவத்தை பார்த்து தான் நாங்கள் பயந்தோன்னு ஹமாஸால் சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி இது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இடையில இஸ்ரேல் நாட்டுக்காரங்க அந்த பிணை கைதிகள் எல்லாம் விடுதலை செஞ்சதற்கு பிறகு அவங்களெல்லாம் பேச விடாமல் தடுத்தாங்க இஸ்ரேல் இராணுவத்தினர். IDF ஆகட்டும்,
அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் அங்கே அவங்க யாருமே இந்த பிணை கைதிகளை பேச அனுமதிக்கல. ஆனால் அவங்க செய்கையின் மூலிமா சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிட்டாங்க. கிளம்பும் போதே டாட்டா சொல்லிட்டு போகிறது, ஃப்ளைங் கிஸ் கொடுக்கறது மூலிமா ஹமாஸிடம் இருக்கக்கூடிய அவங்களுடைய பற்று பாசம் அன்பை வெளிப்படுத்திட்டு போயிட்டாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பிணை கைதிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டே நாங்கள் இஸ்ரேலால் தாக்கப்படுவோம் அப்படின்னு சொந்த நாட்டு மக்களையே கொலை செய்யக்கூடிய ஒரு பாங்கு அப்படிங்கிறது இஸ்ரேல் அரசுக்கு இருக்குன்னா, இஸ்ரேல் மக்கள் கூடிய விரைவிலேயே ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஹமாஸ் தான் மக்களை காப்பாற்றுறவங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல இஸ்ரேலிய மக்களே ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்ச நிகழ்வுகளையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்க போகிறது டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்கள் அந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடுவாங்க. ஏன்னா ஒரு மீட்பர் பிறந்துட்டார் அப்படிங்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அந்த மீட்பர் உலகத்தில் இவ்வளவு மக்கள் கொத்து கொத்தாக செத்து போயிட்டு இருக்கும் போது அவர் எங்கே பிறப்பார்? பாலஸ்தீனத்தில் தானே பிறப்பார். அதுவும் காசாவினுடைய இடிந்த வீடுகளுக்கு நடுவில் இயேசுவினுடைய அந்த சின்ன குழந்தையினுடைய போர்வை பற்றி அந்த குழந்தைய வச்சு ஒரு பாதிரியார் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிங்கிறது இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுவதும் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பாதிரியார் சொல்லக்கூடிய விஷயங்கிறது, ஜீசஸ் கிரைஸ்ட் இப்போதைக்கு இந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பிறந்தாருன்னா, அவர் பிறக்கக்கூடிய இடங்கிறது நிச்சயமாக காசா பகுதியில் தான் அவர் பிறப்பார். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் பாவப்பட்ட மக்களாக இருக்காங்க, இந்த மக்களை மீட்கக்கூடிய வேலையை தான் அவர் செய்வார் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தியிருக்கார். இப்படி ஒரு மத நல்லிணக்கத்தை போதிக்கக்கூடிய வகையிலையும் அரபு நாடு ஒன்றில் இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமும் இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுவதுமே பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. உலகத்துக்கே அன்பும் அமைதியும் தான் முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக நிச்சயமாக இயேசு கிறிஸ்து காசாவில் பிறந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஏதுமில்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பாதிரியார் சொன்ன விஷயத்தை பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஹமாஸினுடைய சுரங்கத்துக்குள்ளே இஸ்ரேல் இராணுவம் அதிரடியான சில நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. அந்த தகவலுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதன் அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, மத்திய தரைக்கடல்லிருந்து ஒரு 5 ராட்சச பம்புகள் வந்து ஹமாஸினுடைய ஆங்காங்கே இருக்கக்கூடிய சுரங்கத்துக்குள்ளே செலுத்த போகிறாங்களாம். அப்படி செலுத்தி கடல் நீரை வந்து உள்ளுக்குள்ளே திணிக்கக்கூடிய வேலையை செய்ய போகிறாங்களாம். அப்படி செஞ்சாங்கன்னா, இஸ்ரேல் செஞ்சாங்கன்னா, காசாவினுடைய அந்த நில அமைப்புங்கிறதே மாறுபட்டுரும். எப்படின்னா, அவங்க விவசாயம் பண்ணுறதுல இருந்து அவங்களுக்கான அந்த நில அமைப்பும் குடிநீர் கூட கடல் நீராக மாறிடும். ஏன்னா அவ்வளவு தண்ணி வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து தரைக்குள்ளே வந்து அவங்க விடுறதுக்கான, சுரங்கத்துக்குள்ளே விடுறதுக்கான பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு. இதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டால், தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற அந்த பேப்பர், நியூஸ் பேப்பர், அது தொடர்பாக இன்னும் உறுதிப்பட தகவல் வெளியாகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இது எங்கே இதை செய்கிறதுக்கு திட்டமிட்டுருக்காங்கன்னா, அல்ஷாட்டி அகதிகள் முகாமுக்கு பக்கத்தில் இந்த ஒரு பெரும் நிகழ்வை நடத்துறதுக்கு இஸ்ரேல் தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. கடந்த 2 நாட்களில் நான் படித்த தகவல்கள்லேயே ரொம்ப முக்கியமானது, இதை சப்போஸ் இஸ்ரேல் செஞ்சாங்கன்னா ஹமாஸுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும். அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிணை கைதிகளும் வெளிநாட்டு பிணை கைதிகளும் அதே சுரங்கத்துக்குள்ளே தான் இன்னமும் சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அதனால் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரியான செய்தியாக இதை தூக்கி வச்சிடலாம். டிக்டாக் ஆப் இந்த அப்ளிகேஷன் இன்னைக்கு நம்ம இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற உலக நாடுகளில் இது அங்கீகரிக்கப்பட்ட அப்ளிகேஷனாக தான் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பாலஸ்தீனத்தர்களுக்கு ஆதரவான ஏகப்பட்ட நியூஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு, வீடியோஸ் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் ஒன்று கிளப்பியிருந்தார் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள். அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்ப் வந்து
அடுத்த எலெக்ஷனில் அவரும் வந்து அதிபர் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய இருப்பை அவர் காட்டிக்கொள்வதற்கான பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஜோ பைடன் போரை நடத்துறதுக்கான வேலையை எந்த அளவுக்கு செய்கிறாரோ, டொனால்டு ட்ரம்ப் அதுக்கு மேலே ஒருபடி போய் இந்த நடக்கக்கூடிய போரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தனக்கான வாக்கு வங்கியாக மாற்றுறதுக்கான பெருமுயற்சி எடுக்கிறார். அதனால தான் இஸ்லாமிய சகோதரர்களையே ஒதுக்கிட்டு கூட அமெரிக்க எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து ட்ரம்ப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா விசா மறுப்பு உள்ளிட்ட விஷயங்களாகட்டும், இஸ்லாமிய சகோதரர்களுக்கான அங்கீகாரம் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை அவர் வந்து தடுத்து நிப்பாட்டுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய தீர்மானங்கள் எல்லாத்தையும் படித்து பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டொனால்டு ட்ரம்ப் ஆகட்டும், ஜோ பைடன் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது யாருக்கு எதிரானதாக இருக்குங்கிறத மக்களாக்கி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 1:4 அப்படிங்கிற அளவில், அதாவது இஸ்ரேலுக்கு வந்து 1%னா, இங்கே ஹமாஸ் சைடில் வந்து 4% ஆதரவுங்கிறது டிக்டாக்ல இருக்கிறதா செய்தி பரவுது. அதே நேரத்தில் இது வந்து உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் சொன்னாலும், எங்களுக்கு என்ன இங்கே ரிப்போர்ட் கிடைக்குதோ அதைத்தான் நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோன்னு டிக்டாக் ஓனரை வந்து ஸ்டேட்டாக வந்து சில ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கக்கூடிய சம்பவங்களும் அரங்கேறியிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக உலகத்துலேயும் 4,500 மேற்பட்ட போராட்டங்கள் நடக்கும்போது அதில் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டங்கள் தான் அதிகமாக இருக்குங்கிறத நீங்களே வந்து ப்ரோ பாலஸ்தீன நபர்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறத கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். துருக்கியும் கத்தாருக்கும் நேரடியாக சென்று ஹமாஸ் தலைவர்களை கைது செய்வோம் அப்படின்னு இவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது, யார் இஸ்ரேல் அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்பு கேலிக்கூத்தானது, காமெடியானது, கிண்டலுக்கு வழிவகுக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை தான் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போது கத்தாரில் வந்து 2012 நினைக்கிறேன் அவங்க அவருடைய அலுவலகம் அங்கே இருக்குது. யார் ஹமாஸுக்கான அலுவலகம் போட்டிருக்காங்க, தாலிபானுக்கான அலுவலகங்கள் கூட கத்தாரில் இருக்குது. ஏன் அப்படின்னா உலகத்துக்கான மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய நாடாக கத்தார் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ரேலுடைய உளவுப்படை நேரடியாக போய் கத்தாரில் போய் ஹமாஸினுடைய தலைவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமே காமெடியான விஷயந்தான். ஸோ அதெல்லாம் அவங்களால் செய்ய முடியாதுங்கிறத ஒரு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பையும் ஒழுங்காக தெரிஞ்சவங்க அடிப்படையில் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். ரெண்டு கப்பல் பற்றின விஷயங்கள் பெரிய அளவில் பேச பொருளாக மாறியிருக்கு. அமெரிக்க போர்க்கப்பல் மீது திடீர் தாக்குதல் ஒன்று நடந்திருக்கிறதா, பென்டகன் வந்து அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வெளியிட்டதை உங்களால் பார்க்க முடியும். அதே நேரத்தில் சரக்கு கப்பல் மீதும் ஆள் இல்லாத ட்ரோன்கள் மூலியமாக அட்டாக் நடத்தினதா ஒரு செய்தி வந்து பென்டகன் சைட்லேருந்து வெளியாச்சு அமெரிக்காவில் இருந்து. பட் அது யார் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை ஃபஸ்ட்டு அவங்க சொல்லலை. இது ரொம்ப சஸ்பென்ஸாகவே வச்சுருந்தாங்க லாஸ்ட்டு நமக்கு இங்கே பெருவெள்ளம் வந்த முதல் நாளில், 2 days முன்னாடி. அப்போது செங்கடலில் வந்து ஹவுதியாக அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்நெட் அப்படிங்கிற அந்த ஊடகம் மூலிமா செய்தி ஒன்று கசிஞ்சுது. அந்த செய்தியை பார்த்ததற்கு பிறகு ஏவுகணை மூலிமா அட்டாக் பண்ணியிருக்காங்க பிரிட்டன் கப்பலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் பரவுச்சு. என்னடா இது சுற்றி கப்பலில் வந்து இவ்வளோ பெரிய ஆட்டம் காமிக்கிறாங்க, இதை பற்றி ஹவுதி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நினைக்கும் போது டைரெக்டாக வந்து ரெண்டு கப்பலை நாங்கள் தான் தாக்கணும் அப்படின்னு ஹவுதி சைட்லேருந்து ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு. நேவல் மிசைல் மூலமா நாங்க அட்டாக் நடத்தணும் அப்படிங்கறத ஹவுதி பழங்குடிகள் நாங்க தான் செஞ்சோம் அப்படிங்கறத, செங்கடருடைய ராஜா நாங்க தான் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கறதையும், இஸ்ரேலுடைய கொடி அந்த இடத்துல பறந்தது அப்படிங்கறதுனாலையும், இஸ்ரேல் நாட்டுக்காரருடைய கப்பல் அப்படிங்கறதுனாலையும் அந்த இடத்துல நாங்க அட்டாக் செய்தோம் அப்படிங்கறத ஏற்கனவே அவங்க என்ன சூளுரை எடுத்தாங்களோ அதையே தான் செஞ்சிருக்கோங்கிறதையும் சொல்லி அதை செஞ்சும் காமிச்சிருக்காங்க. இப்படி ஹவுதி பழங்குடிகள் தொடர்ந்து இஸ்ரேலை பயமுறுத்தக்கூடிய வேலை மட்டுமல்ல, அமெரிக்காவாலேயே அந்த கப்பலை வந்து கடத்தப்பட்ட கப்பலை வந்து மீட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்போ ஜெயித்தது யார்? ஹவுதி. தோத்தது யார்? இஸ்ரேலும் அமெரிக்காவும். இதுதான் இந்த போர்லேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஹமாஸினுடைய வெற்றி பயணம் அப்படிங்கிறது 3வது போர் தொடங்கின, அதாவது முதல் தடவை நடந்த 50 நாட்களுக்கு மேலே நடந்த போரில் ஹமாஸ் ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து போர் தொடங்கின 3வது நாள்லையும் வெற்றி கொடி நாட்டிட்டோன்னு ஹமாஸினுடைய தலைவர் அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்பும் அப்படிங்கிறதும் பாலஸ்தீன மக்களுக்கு இனிப்பான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுது. ஆனால் தொடர்ந்து பாலஸ்தீன மக்கள் இருட்டறையில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், நெட்ஒர்க் இல்லாமல் அவதிப்படுறாங்க. நம்ம எப்படி இங்கே சென்னை பெருவெள்ளத்தின் போது பெரிய அளவில் அவஸ்தப்பட்டோமோ, அதைவிட 100 அல்ல 1000 மடங்கு துயரங்களை பாலஸ்தீன மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க.
விரைவிலேயே அவங்களுக்கான சுதந்திரம் அப்படிங்கிறது இறைவன் அருளால் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நியாயம் ஒரு நாள் நிச்சயமாக வெல்லும், உண்மையின் பக்கம் நிச்சயமாக நாம் நிற்போம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.